விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் 23.7% உள்ள வனப்பரப்பினை பசுமை இயக்கத்தின் மூலம் 33% அதிகரிக்க 2,50,00,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை, தென்மாத்தூர் மற்றும் சொரக்குளத்தூர் ஆகிய இடங்களில் வனத்துறையின் வன விரிவாக்க மையங்களில் நடவு செய்யப்பட்டுள்ள நாற்றங்கால் மரக்கன்றுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வனப்பரப்பு அதிகரித்தால் பொதுமக்கள் ஆரோக்கியமாக தூய்மையான காற்றை பெற முடியும் என்று குறிப்பிட்டார். இந்த ஆண்டு 3,30,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் 1,500 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான அரசியல் கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி தலைமையில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி நகர மற்றும் கிராம பகுதிகளில் 1,500 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளை இரண்டாக பிரித்தல், பழுதடைந்த வாக்குச்சாவடி கட்டடங்களுக்கு பதிலாக புதிய கட்டடங்களுக்கு மாற்றுதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் 2024 ஜனவரி மாதத்திற்குள் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் என்று அதன் அறக்கட்டளை அறிவித்துள்ளது. 1,800 கோடி ரூபாய் செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாகும் ராமர் கோவிலில் ராமர் சிலை வெள்ளை பளிங்கு கற்களால் வடிவமைக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் அயோத்தியில் ராமர் கோயிலின் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவை வழங்கும் கால்நடை மருத்துவர் செயலியினை மாநில மீன்வள மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னையில் தொடங்கி வைத்தார். நந்தனத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று செயலியினை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றிய அமைச்சர், கால்நடைகளை தவறான சிகிச்சைகள் மூலம் உயிரிழப்பு ஏற்படுத்தும் போலி மருத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இதனை தடுக்க முறையாக மருத்துவம் படித்து பட்டம் பெற்று பதிவு செய்த மருத்துவர்களை கால்நடைகள் வளர்ப்போருக்கு அடையாளப்படும் இந்த செயலி உதவும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கண்காட்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தலைமை வகித்து இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். வளரும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை கண்டறிந்து இதனை சரி செய்யும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்துள்ள போஷான் அபியான் திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை திருப்பதி இடையே இன்று முதல் முன்பதிவில்லா விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என பயணிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்படி சென்னையிலிருந்து காலை 9:50 புறப்படும் இந்த முன்பதிவில்லா விரைவு ரயில் பிற்பகல் 1:40 திருப்பதி சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.